ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இப்போ இந்த வீடியோவில் ரெண்டு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இப்போ 10th 11th 12th மாணவர்களுக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் எப்போது விடப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாணவரும் தொடர்ச்சியாக கேட்குறாங்க. ஸ்டடி ஹாலிடேஸ்னாவே ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடித்த பிறகு மாணவர்களுக்கு கட்டாயம் ஸ்டடி ஹாலிடேஸ் விட்டுருவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே கூட லீவ் விடாமல் அந்த மாணவர்கள் தொடர்ச்சியாக வாரத்துக்கு 7 நாளுமே ஸ்கூல் வைக்கிறாங்க. இப்போ ஸ்டடி ஹாலிடேஸ் என்பது அந்தந்த பள்ளிகளுடைய தனிப்பட்ட விருப்பங்கள் தான். ஏற்கனவே பல மாவட்டங்களில் பல பள்ளிகளில் மாணவர்களுக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் விடப்பட்டு அவங்க வீட்டிலேருந்து படிக்கிறாங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடித்த பிறகு அந்த மாணவர்கள் ஸ்டடி ஹாலிடேஸ் விட்டாங்க. வரக்கூடிய மே 3ஆம் தேதி ரம்ஜான் பண்டிகைக்கு பிறகு ரம்ஜான் பண்டிகையிலேருந்து தொடர்ச்சியாக ஸ்டடி ஹாலிடேஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கலாம். மே 4ங்கிறது வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எங்கெங்கே பள்ளிகளாக இருக்கோ அங்கே டெஸ்க் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். மே 5ஆம் தேதி 12th பப்ளிக் எக்ஸாம் இருக்குது, அதனால் அங்கே அன்றைக்கி லீவ் கொடுத்துருவாங்க. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மாணவர்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் தான். நல்லபடியாக உங்களுக்கு பொதுத் தேர்வை நல்லபடியாக எக்ஸாம்ஸ்க்கு எழுதுங்க. ஒவ்வொரு பாடங்களையும் எந்தெந்த பாடங்கள்லாம் படிக்கலையோ அதை படிக்க முற்படுங்க. எதெல்லாம் நல்லா படிச்சிருக்கீங்களோ அதை ரிவைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பொதுத் தேர்வில் உங்களால் வந்து அதிக மதிப்பெண் எடுக்க முடியும். இப்போ செகண்ட் டிப்ஸ் என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா 10th மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுப்பதற்காக மேக்ஸ் சயின்ஸ் சோசியலில் தொடர்ந்து நம்ம சென்டம் மார்க்ஸ் டாஸ்க் வீடியோக்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே வரோம். ஏற்கனவே 16 டாஸ்க் வீடியோக்கள் அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு. இது 17th டாஸ்க் வீடியோ. 17th டாஸ்க்கில் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 5 குவாட்ரண்ட் ஜியோமெட்ரியில் எக்ஸசைஸ் 5.2 முக்கியமான சம்ஸ் ஃபுல்லாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் வர வாய்ப்பு இருக்குது, அல்லது ஒரு 5 மார்க், ஏதாவது ஒரு சம்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து இந்த 5.2லேருந்து வந்துடும். நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த பேசிக்காக ஒரு 5 சம்ஸ் 6 சம்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே ரிமைனிங் சம்ஸை நீங்கள் வந்து தொடர்ந்து போட்டுருவீங்க. ஓகேங்களா? மேக்ஸை வந்து டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ரெண்டாவது சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் 17 வந்து லெசன் வந்து 9 சொல்யூஷன்ஸ் கரைசல்கள். இந்த பாடம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாடம், ஒரு ஈஸியான பாடமும் கூட. இந்த யூனிட்லேருந்து ஒரு 4 மார்க் கண்டிப்பாக பொதுத் தேர்வுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது, அல்லது ஒரு 2 மார்க்னாச்சும் கண்டிப்பாக வந்துடும். ஓகேங்களா? நாங்கள் மேக்சிமம் இந்த பாட சொல்யூஷன் பாடத்தில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்களோ புக் இன் புக் பேக் அதனுடைய அடிப்படையில் கொஸ்டின் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதோட 10th சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி ரெண்டுமே கம்ப்ளீட்டாக டாஸ்க் வீடியோவில் முடிச்சாச்சு. ஓகேங்களா? தயவு செய்து நாங்கள் கொடுத்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டாஸ்க் வீடியோ கம்பைன் பண்ணி நீங்கள் படிச்சிங்கனாவே மேக்ஸிமம் ஃபிசிக்ஸையும் கெமிஸ்ட்ரியும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். பயாலஜி மட்டும்தான் இருக்குது. இன்னொரு 5 டாஸ்க் வீடியோவில் மேக்ஸிமம் வந்து பயாலஜியும் முடிச்சிருவோம். ஓகேங்களா? ரெண்டாவது சோசியல் சயின்ஸை பொறுத்தவங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்டில லெசன் 5. இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த பாடத்தில் ஒரு 5 மார்க் அல்லது ஒரு 8 மார்க் இந்த பாடத்தில் வருவதற்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். மிக முக்கியமான பாடம். ஓகேங்களா? புக் பேக்கில் இருக்க கொஸ்டின் புக் இன் கொஸ்டின் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த பாடத்தில் ஒரு 5 மார்க் அல்லது ஒரு 8 மார்க் வந்து வெரி ஷூர் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து 10th மாணவர்கள் நாங்கள் கொடுக்கக்கூடிய டாஸ்க் கொஸ்டின் அடிப்படையில் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கட்டாயம் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் உறுதி. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். ஒவ்வொரு PDF லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அல்லபஸ், தேங்க்யூ.